டிஸ்கோ டிராவல்ஸா? என்னது பம்பாய் பிளேட்டுக்கு டிக்கெட் கிடைக்கலையா? ஏய், நீங்க எல்லாம் என்ன டிராவல்ஸ் வச்சிருக்கீங்க? அண்ணன் பேரை சொல்லுங்கய்யா. இங்க பாரு, அண்ணன் தூங்கிட்டு இருக்காரு. என்ன செய்வீங்களோ ஏன் செய்வீங்களோ டிக்கெட் வந்தாகணும். அண்ணன் பொதுப்பணி விஷயமா, ராத்திரி பூரா அலைஞ்சு பார்த்தியலுக்கு பதில் சொல்லிட்டு அசதியா படுத்து கிடக்காரு. பரவாயில்ல பரவாயில்ல, மெதுவா வரட்டும். தூங்கட்டும் தூங்கட்டும். தயவு செய்து எழுப்பிடாதீங்க. இருங்க, வந்துடுறேன். நம்ம மாதிரி பல பேருக்கு பல விஷயத்துல அவரை இம்சப்படுத்திருப்பானுங்க. ஆமா ஆமா, என்ன இருந்தாலும் நம்ம வேலையை முடிச்சிடறாருல்ல. அதுதான் பொதுப்பணி புண்ணிசாமிங்கிறது. என்னது என்னமோ இந்தியாவே இவர்கிட்ட கொடுத்து ஆள சொன்ன மாதிரி பேசிட்டு இருக்காரு. இப்ப என்ன சொல்றாரு, லைசன்ஸ் தர போறாரா இல்லையா? கொடுக்கவே முடியாதுன்னு சொல்றாரு. கொடுக்கவே முடியாதா? எரியாது பாம. ஏன் துண்ட முறுக்குற? லைசன்ஸ் கிடைக்கலனா தூக்கு போட்டுக்கலாம். அடச்சே, நான் வாங்கி தரையா? லைசன்ஸ் தர மாட்டானா? சொன்ன உடனே புறப்பட்டார் பாத்தீங்களா? நீங்க இந்த சினிமா தியேட்டருக்கு லைசன்ஸ் கொடுக்கல, 40 குடும்ப தெருவில் நிக்க அந்த பாவுக்குள்ள சும்மா விடாது. யோ, விடியா கால? நான் விட மாட்டேன். யோ, உன்னை சுட்டுடுவேன். நீங்க சுட்டாலும் சரி, உங்க காலை நான் விட மாட்டேன். உங்க காலில் தான் என் பணம் தொங்கும். நான்சன்ஸ், விடியா கால. 40 குடும்பத்துக்கு 400 குழந்தைங்க, உங்க கையெழுத்துல தான் அதுக்கு வாழ்க்கையே அடங்கி இருக்கு. இப்ப காலை விட பெரிய இல்லையா? நான் காலை விட மாட்டேன், கையெழுத்து போட்டா தான் விடுவேன். உன்னோட பெரிய நியூசன்ஸா போச்சு. எங்கயா பேப்பர்? இது இருக்கே. ஐயா, இன்னைக்கு காரியத்தை முடிச்சிருவாரா? புடிச்சா விட மாட்டாரு ஐயா, காரியத்தை முடிச்சுட்டு தான் வருவாரு. கையெழுத்து போட மாட்டாரா? யாருகிட்ட கேக்குறபடி கேக்கணியா? அந்த ஆள் நகர முடிச்சுதா? ஒரு அடி எடுத்து வைக்க முடிச்சுதா? போங்கயா, போங்கயா. இந்த பர்மிட்ட மட்டும் நீங்க வாங்கி கொடுத்துட்டீங்கன்னா 1.5 கோடி ரூபாய் லோனு 3 பேமெண்ட்ல எங்களை கிடைச்சிருங்க. நம்ம ஃபேக்டரி சும்மா தட தடன்னு காதுக்கு இனிமையா ஓடிட்டு இருக்குங்க. தட தடன்னு ஓடினா காதுக்கு எப்படிங்க இனிமையா இருக்கும்? ரொம்ப ஜோக் அடிக்கிறீங்க. ஜோக்கு நானே? லாபத்துல 2% உங்களுக்கு. 2% எவ்வளவுங்க? மாசம் ஒரு 6000 ரூபாய் கிடைக்குங்க. பரிமிட்ட பத்தி கவலை இல்ல, அது எவ்வளவு வேணாலும் வாங்கி கொடுத்துருவேன். இருந்தாலும் தொழில் நடத்துறதுல நமக்குன்னு ஒரு பேர் இருக்கணும்ல. உங்க பேரை சொல்லி ஒரு 400 தொழிலாளிங்க குடும்பம் புழைக்குங்க. புழைக்கும் புழைக்கும். டே மம்முட்டிய, அந்த போன் டே. எங்க நீங்களே பேசலாமே, பையனுக்கு கூப்பிடுறீங்க. வேணாங்க, யாராவது கூப்பிடுவாங்க. அன்பு தொல்ல எப்பவுமே அன்புக்கு நான் அடிமை. ஹலோ, யார் பேசுறது? பொதுப்பணி பொன்னுசாமி இருக்காருங்களா? இருக்காரு. என்ன விஷயம் சொல்லுங்க. போன் அவர்கிட்ட கொடுங்க, அவர்கிட்ட தான் சொல்ல முடியும். யாரா பேசுறது? யாரோ ஒரு பொண்ணு பேசுது. ரொம்ப அந்தரங்கமான விஷயமா. அந்தரங்கத்துக்கு இந்த பொதுப்பணி தான். கொண்டா. ஹலோ, யாருமா பேசுறது? நான் தான்டா பொறுக்கி போயில. பொம்பளை குறணும்னு போன வாங்கிட்டியா? செக்க கொடுத்து ஏமாத்திட்டியாடா அண்டங்காக்கா. என்னடா இழிக்கிற,
செக்கடா கொடுத்தா செக்கு. சரிம்மா, அதெல்லாம் நம்ம அப்புறம் பேசிக்கலாம். போன வைங்க. போன நாயாண்டா விற்கணும் ராஸ்கல், என் பணத்தை விடா. மந்திரிகளை எல்லாம் நம்ம இப்ப பாக்க முடியுமா? அதுக்குன்னு ஒரு டைம் வாங்கித்தானே பாக்க முடியும். மந்திரிய நாயாண்டா பாக்கணும்? ரோசம் கிட்ட பயல, நீ எல்லாம் சோறு திங்கிறியா இல்ல சாணி திங்கிறியா? அன்பு தொல்ல சாப்பிட வீட்டு கூப்பிடுறாங்க. ஏங்க, தினம் ஒரு வீட்டுக்கு சாப்பிட போக முடியுமாங்க? நமக்குன்னு பொண்டாட்டி புள்ள இல்ல, அவங்க என்ன நினைப்பாங்க? அண்ணனை பாத்தீங்களா, சாப்பாட்டுக்குன்னு வேண்டியவங்க வீட்டுக்கு கூட போக முடியல. பேசுங்க. பேசுறேன். அம்மா, நம்ம இன்னொரு நாளைக்கு சமையல் பண்ணி சாப்பிடுவோங்களே. சாப்பாடா? நானே வந்து போடுறேன், அங்கேயே இரு. வாங்க வெளியில போய் பேசலாம். வெளியில வெயில் கொளுத்துதுங்க. வெளியில வேப்ப மரம் இருக்குங்க, காத்து நல்லா வரும். வாங்க. பரவாயில்லைங்க, இங்கேயே பேசலாம். ஓ, என் நிலைமை புரியாம பேசுறீங்களே, வெளியில போய் பேசலாம். ஐயா வேண்டாண்ணே, சொன்னா கேளுங்கண்ணே. நீயுமா? அண்ணே வாங்கண்ணே, வாங்கண்ணே. அண்ணே, நீங்க எல்லாம் வரக்கூடாதவங்க வந்திருக்கீங்க. வாங்கண்ணே, நீங்க சும்மா வாங்கண்ணே தான். வாங்கண்ணே, வாங்கண்ணே. அண்ணே, இவங்க எல்லாம் ஒரு ஃபேக்டரி விஷயமா வந்திருக்காங்க. வாங்கண்ணே, நீங்க அண்ணே வாங்கண்ணே, உள்ள வாங்கண்ணே. அண்ணே, இப்படித்தாங்க அன்பு தொல்ல. இப்ப உங்க சாக்க வச்சு அவரை அனுப்பிட போறாரு பாருங்களேன். வாங்கண்ணே, வாங்கண்ணே. இந்த தடவை உங்க பணத்தை கொடுத்துறேண்ணே. உன்ன நம்ப முடியாதா? செக்கா கொடுத்தா செக்கு. அண்ணே, தப்பா நினைக்காதீங்கண்ணே, பணம் இல்ல அதனாலதான் செக்கா கொடுத்த. என்ன மன்னிச்சிருங்கண்ணே. முடியாது அண்ணே, உங்க காலை புடிச்சு கெஞ்சி கேக்குறேண்ணே, என்ன மன்னிச்சிருங்கண்ணே. நம்பலாமா? கண்டிப்பா நம்பலாம். இதுதான் உனக்கு கடைசி சந்தர்ப்பம். ஆஹா, எவ்வளவு பெரிய உடம்பு, அதுல எவ்வளவு பெரிய மனசு. வாங்கண்ணே. அண்ணே, வெளியில வரும்போது கொஞ்சம் சிரிச்சிட்டு வாங்கண்ணே, அப்பதான் பாத்துக்காம நம்பிக்கை ஏற்படும். சிரிக்கணுமா? யோசிக்கிற யோசிங்க. ஆள விட்டுறாதீங்க. பாத்தீங்களா, பாச பிணைப்பு. அப்ப வாங்கண்ணே, வெளியே போய் பேசுவோம். வேணா, நம்ம இங்கேயே பேசலாம். இப்பதான் வேப்ப மர காத்து அதுன்னு சொன்னீங்க. காத்து போயிருச்சு, நீ கொஞ்சம் உள்ள வர்றியா? வந்துட்டா போச்சு. வா, வாடா. உங்களுக்கு பொண்ணு வேணுங்கிற விவரத்தை பேப்பர்ல பார்த்து புரிஞ்சுக்கிட்டேன். என் பொண்ணு ரொம்ப அழகா இருப்பா. தம்பி என்ன படிச்சிருக்கு? பிகாம். கூட பிறந்த மச்சினங்களா? கூட பிறந்தவர் எப்படிங்க மச்சினா முடியும்? அப்படி இல்லைங்க, உங்க சம்சாரத்தோட தம்பியான்னு கேக்குறாரு. அப்படி அவர் கேக்கலீங்கள? தம்பிக்கு சொத்து பத்து இருக்கா? நிறைய இருக்குங்க. பேங்க்ல எவ்வளவு இருக்கும்? பேங்க்ல எக்கச்சக்கமா இருக்கு. தம்பி வீட்டுக்குள்ள கூட ஷூ கட்ட மாட்டாரா? படிப்பு அப்படிங்க. அப்படியா? ரொம்ப பிடிச்சிருக்கு ஷூயா? சம்மதம். சரி சரி, கல்யாணம் நல்லபடியா நடக்கட்டும். சரி, பொண்ணு மாப்பிள்ளையும் சந்தோஷமா இருக்கட்டும். ஒரு கால், ஒரு கால மாப்பிளை பத்தி நீங்க பின்னால சந்தேகப்படக்கூடாது. பாருங்க, உங்க மச்சனா இருக்கும் போது மாப்பிள்ளைய ஏசாரி சந்தேகப்படுறோம். அதுக்கு இல்லைங்க, ஒரு கால நான் ஏன் சொல்றேன்னா, மாப்பிளைக்கு ஒரு கால. இந்தாங்க, கொஞ்சம் இருங்க, வீட்டுல கூப்பிடுறாங்க, போயிட்டு வாங்க. இதுச்சண்ணா, உங்களுக்கு ஏதாச்சும் இருக்கா? இன்னும் ஒரு கேள், ஒரு கேள். அடியே, உன் பெரிய அரசியல்வாதி, என் நேரமும் பத்தாள கூடவே வச்சிருக்கான். கல்யாணத்துக்கு அப்புறம் மாப்பிளைக்கு ஒரு கால் இல்லைங்கிற விஷயம் தெரிஞ்சா என் கால எடுத்துருவான். அதுக்காகத்தான் இப்பவே ஜாட மாடையா ஒரு கால் ஒரு கால்னு சொன்னேன். புரிஞ்சுக்கிட்டான்னா போறான். நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். நீ பாக்குறியா? ஆமா. போய் பாரு. சும்மா இருங்க, போய் ஒழுங்கா கல்யாணத்தை பேசி முடிங்க. ஆக, ஒவ்வொரு வீடுகள்லயும் மச்சினம் தான் பிரச்சனையே. ஐயோ, போங்களே. பாக்குறாண்டி அவன் தலை எழுத்து. என்ன உள்ள போய் தெரியா பேசிட்டு வரீங்க? மாப்பிளைக்கு செய்ய வேண்டிய சீர்வரிசையில ஒரு கால். ஏன் சொல்றேன்னா? ஏன் சொல்றீங்க? நான் ஒரு அப்பழுக்கு இல்லாத அரசியல்வாதி, நீங்க ஒரு கரப்படாத அரசியல்வாதி. கரப்படுறதுக்கு நான் என்ன வாழ தோட்டத்துல வேலை செய்யறேன்? இங்க ஒரு தமாஷு. யாரு? நீங்க தான். நான் தமாஷு? ஆமா. அப்ப ஒரு நல்ல காலா பார்த்து, ஒரு நல்ல நாளா பார்த்து கல்யாணத்தை முடிச்சிட வேண்டியதா? முடிச்சிருவா? அந்த டம்ளர் எல்லாம் கொடுத்துட்டு போங்க. வரேன். வாங்க. மாப்பிள்ள, முத முத வீட்டுக்குள்ள வரீங்க, வலது கால எடுத்து வச்சு வாங்க.
நீ வாமா. வாங்க மாப்பிள, வாடா. இல்ல மாமா, வலது காலு. அதெல்லாம் இல்ல, வா. வலது கால எடுத்து வச்சு வாங்க மாப்பிள. என்னையா காலையே காணும், கைட்டு எட்டு எடுத்து வச்சுட்டாரு. ஆமையா, அவனுக்கு வலது கால் இல்ல. அது அப்பவும் சொல்றதுக்கு என்ன ஐயா சொன்னே? ஐயா, நீ மாப்பிள பாக்க வந்தப்ப ஒரு கால் பத்து தடவை சொன்ன. இத கூட புரிஞ்சுக்க முடியலன்னா நீ என்னையா அரசியல்வாதி? என்னையா இப்படி பண்ணி சொல்லிச்சுட்டீங்க? என்னையா பண்ணிட்டோம்? நீ என்னையா கேட்ட? மாப்பிளைக்கு என்ன படிப்புன்னு கேட்ட, எவ்வளவு சொத்துன்னு கேட்ட, பேங்க் பேலன்ஸ் எவ்வளவுன்னு கேட்ட, மாப்பிளைக்கு கால் இருக்கான்னு கேட்டியா? ஐயா என்னையா இதெல்லாம் ஐயா கேப்பான்? கேட்கணையா, இந்த காலத்து மாப்பிளைங்களை கேட்கணும். கால் இருக்கான்னு கேட்கணும், லிவர் இருக்கான்னு கேட்கணும், ஏன்னா நல்லா குடிக்கிறானுங்க. கிட்னி இருக்கான்னு கேட்கணும், ஏன்னா கஞ்சாவை கசக்கி நல்லா அடிக்கிறானுங்க. இதையெல்லாம் விட்டு புட்டு சொத்து இருக்கா, பத்து இருக்கா, வெண்டைக்காய் இருக்கா, விளக்கெண்ணெய் இருக்கான்னு கேட்கிறேன். இன்னும் என்னென்னயா இல்ல? அவனுக்கு காலு மட்டும்தான் இல்ல, மத்த எந்த கெட்ட பழக்கமும் இல்ல. குடிக்க மாட்டான். குடி பழக்கம் இல்ல? இல்ல இல்ல. அப்ப என் பொண்ணு நல்லா வாழும். வாழவை, வாடி, நம்ம போய் வாழலாம். ஏண்டா மம்முட்டி, அரசியல் பட்டார் ரொம்ப அமைதியா இருக்கடா. ஆளுங்கட்சி எல்லாம் மெஜாரிட்டி வந்துருச்சு, சைடு பட்டெல்லாம் சத்தம் எல்லாம் போச்சு. இப்ப நம்ம என்னடா பண்றது? சத்தத்தை உண்டாக்குங்க, போராட்டம் நடத்துங்க. அதனால நமக்கு என்னடா லாபம்? அண்ணே, உங்களுக்கு நிறைய புகழ் இருக்குண்ணே. புகழ்? எனக்கு? ஆமா, நிறைய மன்றங்கள்லாம் இருக்கு, அதை வச்சு காசு சம்பாதிக்கலாம்ல. ஓ, அப்படிங்கிற நீ? ஏண்டா, நம்ம தலைவருங்க எல்லாம் அந்த எல்லையோட இந்த எல்லையை இணைக்கணும், அந்த ஆத்தோட இந்த ஆத்த இணைக்கணும்னு சொல்லுவாங்களே, அதே மாதிரி நம்ம பழனிமலை சும்மாதான் இருக்கு. ஆமா, அதோட இமயமலை இணைக்கணும் அப்படின்னு ஒரு போராட்டத்தை நடத்தி உண்ணாவிரதம் இருப்போமே. அண்ணே, உண்ணாவிரதத்துல நம்மளுக்கு என்னென்ன வருமானா? பேசாம உடம்புல மண்ணெண்ணெய் ஊத்தி நெருப்ப வச்சு தீ குளிச்சிருங்க. ஏண்டா, என்ன ஒரே அடியா உயிரோட கொளுத்துறதா முடிவு பண்ணிட்டியா? இல்லண்ணே, நீங்க தீ குளிக்க போறதா அறிவிப்போம், மன்றங்கள்லாம் சேர்ந்து மண்ணெண்ணெய் ஊத்துறோம்னு சொல்லுவோம், அதை பத்தி காசாக்கிடுவோம். ஏய், மன்றங்கள்லாம் ஒரு மாதிரி, உண்மையிலேயே கொளுத்தினாலும் கொளுத்தி விடுவானுங்க. விடுவனா? நாற்கல்ல. அப்ப ஒண்ணு செய், நான் தீ குளிக்கிறதுக்கு முன்னால அங்கிருந்து ஓடி வந்து என் கழுத்துல ஒரு மாலைய போட்டு, அண்ணே நம்ம தீர்மானம் ஜெயிச்சிருச்சு, நீங்க தீ குளிக்க வேண்டியது சொல்லு. மண்ணெண்ணைக்கு மண்ணெண்ணையும் மிச்சமாகும், என் பேரும் பேப்பர்ல வரும். சரிண்ணே. மம்முட்டி, என் வாழ்க்கையவே உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். இதுல டைம் தான் முக்கியம். நீ கொஞ்சம் லேட்டா வந்தாலும் அப்புறம் என் சாம்பலத்தான் பார்க்க முடியும். கரெக்டா கண் டயத்துக்கு வந்துருவேன். ஆமா. கூடியிருக்கும் நண்பர்களே, நாம இதுவரைக்கும் எத்தனையோ அரசியல் கட்சிகளை பார்த்திருக்கிறோம், அரசியல்வாதிகளை பார்த்திருக்கிறோம், ஆனா இவர் மாதிரி துணிச்சலான ஒருத்தரை பார்த்ததே கிடையாது. துணிச்சல்னா என்ன? சாதாரண துணிச்சலா? பொதுமக்கள் நன்மைக்காக பொதுப்பணி பொன்னுச்சாமி தீ குளிக்கிறாருன்னா இது சாதாரண விஷயமே இல்ல. இப்படிப்பட்ட சாவு யாருக்குமே கிடைச்சது இல்ல, இது இவருக்கு நல்ல சாவு. வாங்க வாங்க. அட சும்மா வாங்க, அட பரவாயில்ல, வாங்க வாங்க. யாருனே தெரியல, நம்ம தலைவர் பொதுப்பணி பொன்னுசாமி இருக்காருல்ல. ஆமா, அவருடைய பரசலர் செக்ரட்டரியே இவர் தான். உட்காருங்க. பகல்ல ஆரம்பிச்சிட்டீங்களா? சும்மா ஒரு பொழுதுபோக்கு தான். ஆமா, நம்ம தலைவர் தீ குளிக்க போறதா கேள்விப்பட்டோமே, அது என்னைக்கு? இன்னைக்குதான். மாலை வாங்கிட்டு போறேன்னு தெரியல. ஆமா, அண்ணன் போயிட்டாருன்னா அடுத்த வாரிசு தம்பி தானே. அட ஏன்டா சும்மா பேசிட்டே இருக்க? ஊத்துறா ஊத்துறா. இங்க பாருங்க, இது ஒரு உயிர் சம்பந்தப்பட்ட விஷயம். அண்ணன் தீ குளிக்கிற மைதானத்துக்கு நான் போய் அகனே, என்ன விட்டுருங்க. எங்க போறீங்க? அண்ணனுடைய வலதுகரமே இதா. வலது இங்க இருக்கியா? இதா, இத விட்டுருமா? ஆமா, அண்ணன் தீ குளிக்கிறது எத்தனை மணிக்கு? பத்து மணிக்கு. டேய், மணி என்ன? எட்டு தானே ஆகுது, இன்னும் ரெண்டு மணி நேரம் இருக்கு. இந்த உலகத்தையே ஒரு ரவுண்ட் போயிட்டு வரலாம். ஒரு சின்ன ரவுண்ட் போடுறதுக்கு பயப்படுறீங்களே? கொண்டாடா அண்ணே, சரக்கு பன்னீர் மாதிரி இருக்கும், நின்ன மேனிக்கு அடிங்க. என்னையா இது? அப்படி சொல்ல யாருக்கு? சாப்பிடுங்க. என்ன அது சப்புன் இருக்கு? இன்னும் கொஞ்சம் ஊத்தியா? ஊத்துறா. பன்னிரண்டாவது வட்டத்தின் சார்பாக அண்ணனுக்கு இந்த தீப்பெட்டியும் இந்த மண்ணனையும் நன்கொடையாக கொடுக்கிறோம். என்ன எங்க ஊத்தியா? அண்ணன், ஒரு சின்ன விஷயம். நீங்க தீ குளிக்கிறத பாக்குறதுக்காக தமிழ்நாட்டு மூல முடுக்கல இருந்தெல்லாம் லாரி மூலமாவும் பஸ் மூலமாவும் வந்துட்டு இருக்கிறதா நம்ம தொண்டர்கள் செய்தி கொண்டு வந்திருக்காங்க. ஒருத்தனை கொளுத்துறதுனா எவ்வளவு சந்தோஷமா கொண்டாடுறாங்க, இந்த சந்தோஷத்தை ஒரு ஆக்க வேலைக்கு பயன்படுத்தினா எவ்வளவு நல்லா இருக்கும். கொளுத்துறத கும்பலா வந்து நிக்கிறானுங்க ஐயா. ஏன் டைம் ஆச்சு, பத்தாக்கலாமா? இல்ல, இன்னும் யாரும் வருவாங்க. தலைவருக்குண்டா போத்ரா? நீ
அண்ணன் பிளாட். கிட்ட வராதீங்க, வந்தீங்கன்னா பிளேட் போட்டுருவேன். நீங்க தப்பா புரிஞ்சுட்டீங்க. நான் சொன்னது டீ குடிக்க போறேன்னு தான். டீ குடிக்க போறேன்னு சொல்லல. இல்ல டீ குடிக்க போறேன்னு சொன்னேன். வேணாமா, இதெல்லாம் தப்பு. நான் சொன்னது டீ. இல்ல டீ. இல்ல மாட்டி. இல்ல டீ. இல்ல பாட்டி. பேசாத மண்ணனே ஊத்து. ஏ டீடா. ஊத்து. போலீஸ். போலீஸ். வாங்க சார், வாங்க. நல்ல சமயத்துல வந்து என்ன காப்பாத்துனீங்க. ஒரு சின்ன வேர்ட் மிஸ்டேக்கால ஜனங்க எல்லாம் என்ன தப்பா புரிஞ்சிட்டாங்க. அப்படியா? நாங்க நல்லா புரிஞ்சிட்டோம். மிஸ்டர் பொன்னிச்சாமி, தப்பான பிரச்சாரத்தால ஜனங்களை ஏமாத்தி அவங்க வேலையை கெடுத்ததுக்காக நியூசன்ஸ் கேஸ்ல உங்களை அரெஸ்ட் பண்றோம். ஓகே ஓகே ஓகே. ஏய், ஒழுங்க தண்ணி விடு மேன். போ மேன். தண்ணி விடுறத பத்தி எங்கிட்ட சொல்ற நீ? இதெல்லாம் நேரமடி எங்களுக்கு. டே மம்முட்டி, பொதுப்பணிங்கிற பேர்ல நாலு பொய், நாலு கப்சா, நாலு டூ புட்டு சோறு தின்னுட்டு இருந்த. டீ குடிக்கிறேங்கிற போராட்டத்தை ஆரம்பிக்க சொல்லி அதை நான் எக்கச்சக்கமா எண்ணி இப்படி அரை ட்ரௌசர்ல கொண்டு விட்டுட்டியாடா. அண்ணே, அரை ட்ரௌசர் போட்டிருக்கமேனு வருத்தப்படாதீங்க. இதுலயே உங்களுக்கு ஒரு கௌரவத்தை உண்டாக்கிறேன். எப்படி அரை ட்ரௌசர் முழு ட்ரௌசர் ஆகிடுவியா? அரை ட்ரௌசர் பூரா தலைவர் ஆக்கிறேன். அப்ப நாட்டுல தலைவர்கள் ஜாஸ்தி ஆகிடுவாங்க, தொண்டர்கள் கம்மி ஆகிடுவாங்கடா. அது இல்லண்ணே, தோட்ட தொழிலாளர் சங்கம்னு ஒண்ணு ஆரம்பிச்சு அதுக்கு உங்களை தலைவர் ஆக்கிறேன். சாமி கொண்டா. டேய், நம்ம தொழிலாளர் தலைவன் பிரபாகர் மாதிரி இல்ல? ஆமாண்ணே. அவர் ஏன்டா இங்க தூக்கிட்டு போறாங்க? இதுல ஏதோ மர்மம் இருக்கு. கவனி. இந்த சாவி பத்திரமா வச்சுக்க. இங்கதானே வந்தானுங்க. சத்தங்களுக்கு ஆள காணோம். தலைவா, சவிக்குமா? சவிக்குமா இருக்க மாதிரி தெரியல. நான் எப்படியா தப்பிச்சாங்க ப்ளீஸ். இந்த தலைவனுங்க கதியெல்லாம் இப்படித்தான். அண்ணே, நம்ம நினைச்சது சரியா போச்சுண்ணே. தலைவர் பிரபாகர ரகசிய அறைக்குல பூட்டி வச்சுட்டாங்க. என்னை எப்படியாவது காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு கெஞ்சினாரு. நீ என்ன சொன்ன? ஓடியாந்துட்டேன். அதான. ஏய், இங்க என்ன மேன் பாக்குற? தோட்ட வேலை பாக்குறேன். தோட்டல பார். சரி பாக்குறேன். சந்தோஷம். தலைவா, தாவி வா. சீக்கிரம். என்னப்பா? நான் தேடிட்டு இருந்த முக்கியமான சாட்சி இவங்க தான். கோழி அமுக்கிற மாதிரி அமைக்கிறோம்.